ஆசா வந்து சில சில சமுதாயத்தை பத்தி சரிங்களா, சில குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எல்லாம் வந்து வேசியின் மகன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொன்னாங்க? நீங்க உங்க கேள்வியே தப்பு. குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்லல, ஜாதியை பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான் ஜாதியும் சொல்லாம தமிழர்கள் திட்டமிட்டு சாதியால் இழிவுபடுத்தப்பட்டார்கள். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனதர்மம் செய்தது. ஆகவே ஜாதிகளால் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் அவர்கள்தான். அவர் இந்த நாட்டில் ஆணித்தரமாகவும் அழுத்த திருத்தமாகவும் அறிவார்ந்த தளத்தில் இருந்து பேசினார். அவர் நீங்களும் அங்கீகரிக்கிறேன். அப்படி 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 சொல்லுகிற ஆளுமையும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. இப்படி சொல்லி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாய்வ நெஞ்சங்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஆ ராஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்ச வழக்கு போடுன்னு சொல்லிட்டாங்க ராஜாங்க. ஆனா வந்து 26 அதாவது தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்கிற மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு படாத பாடுபடுகிறார்கள். ஆ ராசா இந்து தானே? அவர் ஏன் அவரு அங்கே இருக்கிற அழுக்கை அவலத்தை அபாயத்தை சுட்டி காட்டுகிறார். அவருக்கு அந்த உரிமை இருக்க சொல்லியிருக்காரு. ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, நடத்தட்டும். இதை விவாதிப்பதற்கு ஆ ராசா தயாராக இருக்கிறார். அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் ஆ ராஜாவோடு விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. ஒரு இடமும் வராது. சட்டமன்ற தேர்தலில் 4 வந்தது அதிமுகவினுடைய தயவினால. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து தமிழர்களுக்கு வந்தது? நான் கேட்கிற இலங்கை தமிழர்கள் இன்றைக்கும் கைது செய்யப்படுகிறார். இலங்கையில இன்னைக்கும் தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். என்னுடைய கடல் இல்லை, எங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல. இலங்கை புதைந்து கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டிருக்கிறது, சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட எங்கள் தமிழர்களை கைது செய்யலாம். எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நீ 340 ரூபாய்க்கு வித்த கேஸ் 1150க்கு தர்றதுக்கா, இல்லை பொதுத்துறை நிறுவனங்களை இழுத்து மூடியதற்கா, இந்தியாவினுடைய ரயில்வேயை குட்டி சுவராக்கியதற்கா, இந்தியாவினுடைய நிதி நிலைமையை பாழாக்கியதற்கா, பணவீக்கத்தை கொண்டு வந்ததற்கா? பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஒரு தமிழன் என்பதை விட ஒரு வாக்காளனுக்கு எப்படி இங்க வரும்? ஒரு தொகுதியும் வராது.